அது வந்து நின்றவர். திருமண அசோக் திடீர்னு திறந்து வந்திருக்காருல்ல, இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே, இயக்குனர் செந்தில்நாதன், ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசவர்களே, ராசிசிம்மன் நடிகர் மஸ்தான் பிரியர் சரோஜா மாஸ்டர், நானும் டான்ஸராக இருக்கீங்களா, ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடியிருக்காப்புல பிடிக்க முடியாது, அவ்வளவு கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான், சந்தான பாரதி அவர்களே, அபிஷுத்தி அவர்களே, ஏ எல் ராஜா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சூரியனும் சூரியகாந்தியும், சூரிய இங்க 40 வந்துருச்சு, அங்க காந்தி தான் வரல, சூரிய காந்தி வந்து ராகுல் காந்தி வரல. இந்த சிரிக்கிறதுக்காக சொல்லல, ஏன் வரல? இப்ப நான் ஒருத்தனா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதோட சம்பந்தப்பட்டதுனால சொல்ற, காடா கத்தனை கரடியா கத்தனை, எப்பா இது 38-39 நான் மொத்தமா இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும், ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி, ராகுல் காந்தின்னு. அந்த டீம்ல யாருமே சொல்ல, மம்தா பானர்ஜி சொல்லல, சரத்பவார் சொல்லல, ஆனா இங்க திமுக காரங்களும் சொல்லல, அதனால அவர் வரல. இப்ப என்ன ஆகணும்னா, இல்ல இந்த விசாரணை நடந்திருக்கு, பெரிய விஷயம் எல்லாம் அப்படிலாம் வருவோம், ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா, மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க, இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ 10வது ஆண்டு தாண்டி 5வது ஆண்டு போகுது, 15 வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க, அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகள் இருக்கலாம், இப்போ சரக்கு விற்றதே அதுதான், அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் 2 பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்திச்சேன். நான் அதை சொல்லி உங்களை சுகத்தில் மூழ்கடிக்க வரல. சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா, இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க, இவர டைரக்டர் ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க, அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்திரங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி, அவரை வச்சுதான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல, நிர்மலா சீதாராமன் ஏன் அங்கே போட்டு வச்சிருக்கீங்க, நிர்மலா ஏன் என்னமா பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க, நம்ம தோத்து போனாங்கல்ல கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க, என்ன ஜாதிகாரங்களே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திட்டு அந்த ஜெய்சங்கர் ஒருத்தர் உட்கார வச்சிங்களே, எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் திணிச்சு நானும் திங்கிறேன்பாங்க. நான் இது வந்து வெளிப்படையாக தான் சொல்லுவேன், நடப்பு வேற அது வேற, மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிர் நடந்துச்சு, மாதரசியல் மன்னிக்கும் என்ன மயிர் நடந்துச்சு, உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன், எல்லாம் டீலி ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் எங்கட வர போறாங்க, ஒன்று மிகப்பெரிய இது. அவர் சரியா, நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இப்ப எல்லாம் மாஸ்டர் சொல்றாப்புல, வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன் நீங்க எங்கப்பா எடுத்து போயிட்டாரா, வேலைக்காரன் போய் சொல்ல மாட்டான், இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்லியா, எலான் மாஸ்க் சொல்றாப்லியா, அது வந்து டுபாக்கூரு இது டப்பா அது 420 அதை மேனிபுலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன், ஒரு சால்டரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன், நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி, டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ எப்படின்னு சொன்னா என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு எழுதிட்டு போனேன். இல்லைங்க, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம், இவ்வளோ செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம்,
எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையே கொஞ்சம் இல்ல. இப்ப வந்து எல்லாமே ஒரு புடிச்சு வச்ச ஒரு அது என்ன புடிச்சு வச்ச பிள்ளையாரா அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாது. மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவா நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்கு, அதுக்குன்னு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு. அவங்கனால இவங்களுக்கு, இவங்கனால அவங்களுக்கு. ஆனா மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்ப எனக்கு ஒண்ணும் இதெல்லாம் இல்ல, அவர் இல்லாம பேச முடியாது. 70-80 வயசுல அவருக்கு பாருங்க ஹீரோ நீங்க எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தர் மொண்டாட்டியா இருக்கணும், தப்பா இல்ல நடிகையா சொல்றேன். அது யாருப்பா ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்லு தட்டிடுச்சு. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம், அவங்களை நடிக்கவும் வச்சாகணும், இங்க இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது, பாக்குறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், ஆ தயிர் படம் வரும், ஆ ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்றாங்க, எல்லாமே பில்டப்பு. பில்டப்லயே சினிமா போயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா இப்படி. இப்ப கவுன்சிலர் இருந்து இவன் எங்கப்பா இவர் போயிட்டாரு, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுறாங்க, நிக்கவே மாட்டாங்க. நம்ம இப்ப இவருப்பா நம்ம கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார் அவரும் போயிடுவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னமோ பேசுறீங்க, அதெல்லாம் சமூக நீதி இங்க இருக்கு முதல்ல பெரியார சொல்றீங்க. அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது. இப்ப ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்க கட்டணம் கட்டுறாங்க, 40% கமிஷன் வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா? அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்போம். பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தேர்தல் இது மூலமா எடுத்து பண்றா, அந்த மிஷின் நடக்காது. அழகா 170 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமா, என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் எப்படி இருப்பா இது, அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான், அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளவு முட்டாளா, 10 வருஷம் ஆனிட்டு 11வது வர உட்காருவேன், சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்ல, 6.5 லட்சம் மிஷின் ரிப்பேரா போயிருக்கு, அதான் ரிப்பேர் பண்ணிருக்கான். இது எங்கேயாவது இங்க போட்டீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. 6.5 லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீல, ஒரு மிஷின் ரிப்பேர்னா பரவாயில்ல, 6.5 லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர், எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரிச்சு அது என்னென்ன வச்சு ரிமோட் எல்லாம் பண்ணி இந்த பைஜெக் ஆரம்பத்துல இருந்து சண்டை போட்டுதாங்க இருக்கு. நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது, ஒருத்த இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க, என்ன ஆனாலும் தெரியல. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா, அது 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் ஆண்டா முகமது பின் துக்ளக், 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவர் இங்கிலீஷ் பண்றாரு, அதுக்கு அந்த காலகட்டம் வேற. ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லுட்டு முஸ்கே பணச்சல்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி உதச்சு இப்பவும் ஆஸ்பத்திரிகளும் எடுத்து வச்சிருக்காங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனையில பேசணுமா இல்லையா? குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க, கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு நீங்க பேசுவாங்க. ஆனா சிசேரியன் இல்லாம 99% சிசேரியன் வைக்கலாம், அவங்களுக்கு ஜவ காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டர் வைக்கிறது, அங்க வைக்கிறது, நிமோனியா ஜாண்டிஸ் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே. எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில பிறந்த மாதிரிங்களா? அதாவது செவி தலைவரும் போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம், அந்த காலத்துல அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்குச்சு கழுத்துல, எத்தனை குழந்தை இருக்கடா குடல் சுத்தம் சார், அநியாயம் பண்றாங்க கொரோனா. ஏன்னா அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க, என்ன சொன்னார், இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி, கடைசியில பார்த்தா ஒப்பந்தம் என்னன்னு 5000 கோடி 10000 கோடி எவ்வளவு இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரே கொடுத்துருக்கான். அப்ப மக்கள் எல்லாம்
ஆட்டு மந்தையில கூட நாயோட கேவலமா தானே நடத்துறீங்க. எத்தனை பேர் உயிரை வேலை போச்சு, இப்படி நெசைச்சாராயின்னு ஒரு பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது, இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசைச்சாராயத்தோட மோசமானது. அவன் ரெண்டு வருஷம் கழிச்சு சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரிய ஏன்னா குடிச்சு குடிச்சு குடித்தான் சேர்த்தான் போயிட்டாப்ல இல்லையா. மதுவை ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதில் வந்து நீ அது என்னப்பா கல், ஆரோக்கிய பானமாவை பணம் பாடலாம் கிடையாது, கல்லு ஷாம்பைன் 15,000-16,000 ரூபாய்க்கு பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன, கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு, குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன். மது டோட்டலாக இந்த டாஸ்மாக இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. பேசிட்டு தான் ஆகணும். இது ஜாதி பேசுறீங்க இல்லை, இங்கே வாங்க முன்னாடி. சில பேர் இப்போ பேச சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம், எதுக்கு சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒருவர்கள் புரிச்சு நம்ம போகும்பா பாய்ங்க. 4,00,000 பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கேயோ வேலூரில். நான் அங்கே அங்கே நிற்பேன், காசியாக போட்டு போன என்ன என்னடா இது 4,00,000 பேர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னியை நிற்க வைப்பாங்க, செட்டியார் செட்டியாக நிற்க வைப்பாங்க, நாடா நாடாக நிற்க வைப்பாங்க. ஒரு ஓட் பெல்ட்டு ஓட்டு வாங்கி அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன்னு ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லைல்ல? அது எப்படின்னா 500 ரூபாய் ஆறாம் கா பைசா அப்படி ஒருவரை தான் அங்கே பேசுனேன். அப்படியே 500 ரூபா பிச்சைக்காசு எச்சக்காசை வாங்கிக்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறோம். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சரியமாக அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல் நடக்குது பாருங்க, இந்த சாராயம் சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதே மில்ல பெத்தனாரு அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தார். 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா. அண்ணா இறக்குறாரு, அன்னைக்கு கருணாநிதி வர்றாரு, மது விடுக்க தூக்குறாரு, கதர்றாரு, படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காதேமில்ல கதர்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு, வீட்டுக்கு போறாரு, கதர்றாரு. அந்த சமூகம் வீணா போயிடும். நீ வந்து மது விளக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மது விளக்கு இருக்கணும், முடியாது முடியாது. அவரு ரத்தம் கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு, இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காயா நிற்கிறான், அங்க நிற்கிறான் இங்க நாடு. சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா இருக்கு. சூரியகாந்தி வேத எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் போய் அது இருக்கட்டும்பா. தொண்டை கட்டிடுச்சு அந்த படத்தில் வாங்க 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 தண்ணி கொடுக்குறேன். பேச்சுட்டு தான் பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி கதாநாயகி எல்லாம் தனிச்சு பார்ப்பாங்க. நீ இவங்களே கட்டுறாங்க, ஒரு நாட்டு கட்ட ஒன்று அடிச்சு அதுங்க இன்னொரு பொண்ணு காமிச்சா இது முள்ள மாதிரி தேர்தல் முடிஞ்சாங்க. அயோக்கியத்தனம்
சார் நீங்க வாழ்த்திட்டு போறேன், நானே வாழ்த்துறேடா, நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டுல வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்து, நாடே கேக்குதா இல்லையா? அது அப்படியே உள்குத்து இருக்கு. இப்ப திமுக ஓபனா சொல்றேன், 40 சீட்டு வச்சிருக்கீங்க. நாங்க தேர்தல பங்கு பெற மாட்டோம், நாங்க பாய்காட் பண்றோம். நீ வாக்குச்சீட்டுல நடத்து, ஏன் சொல்லல? நான் இங்க வந்து செட்டப் பண்ணி இங்க பண்றேன், அதுதான் நடக்குது. இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊத்துட்டு தான் இருக்கும். அதே முட்டாளா தான் ஆகிட்டு இருப்பாங்க. நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது. தமிழ பிரச்சனை தீர போறது இல்லை. தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்லை. கடிதம் எழுதுவாங்க, நீட் இந்த மூபிச்சு. அவன் ஒரு 40 சேனல் நடத்துறான், அதை வச்சு ஒரு கையில் கிடைச்சா அடிச்சு வர்றது கட்டு இல்லையா? மண்டையை போடுங்க, ஒரு 4 பேர் வளர்ச்சிக்குவாங்க. டிபேட் நீட் என்ன அது இது? ஐயோ, அந்த பொட்டி வீட்டில் நம்மளதான் இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. எவ்வளவு அநியாயம் பண்றீங்க பாருங்க. எந்த பிரச்சனையும் தீருதா? இந்த நீட்டை பத்தி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையில தீருக்குதான் வாயில ஏதோ வருது. இது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் மீனவன் கைது பண்றான், நம்ம காவேரி தண்ணி வர போறதில்லை, முல்லைப்பெரியார் வர போறதில்லை, பாலாறுல தண்ணி வர போறதில்லை. இவனு இந்த சாராயத்தை வித்து புழைச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் இப்போ வந்து பாராட்டுறது சொல்கிறேன்னா, அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ செந்தில்நாதன் அப்படியே ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடித்தது அவர். 2 படம் அவரது இருக்கும், சரத்குமார் சார் ஒன்று, இன்னொரு புதுப்பையனோட ஒன்று, தமிழ்மான தங்கச்சி. இங்கிட்டு ஆமாம், ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே என்ன ஹீரோவை நடிக்க வச்சிங்க. ஆனால் அந்த அருண் பாண்டி உடவே இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் கிட்ட.